அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் தற்போது உங்களிடம் ராகு கேது பயிற்சி பலன்களை கூற உள்ளேன் நவகிரகங்கள் நம்மை வழி நடத்துகின்றனர் கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது அதில் நவ கிரகங்களில் மிக அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதற்கு அடுத்த கிரகம் ராகு கேது ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் நிழல் கிரகம் ஆகும் ராகு எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றாரோ அதற்கு ஏழாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பார் ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் சொந்த வீடு கிடையாது இது ஒரு நிழல் கிரகம் என்ற காரணத்தால் இந்த இரண்டு கிரகத்திற்கும் சொந்த வீடு கிடையாது இருக்கிற வீட்டையே தனது சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு பலாபலன்களை தரும் பொதுவாக ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி செல்கின்ற பொழுது ராகு கேது ஆகிய இரு கிரகம் மட்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமான அந்த ராகு கேது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ராசியில் ஒன்றரை வருட காலம் தங்குவார்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து தலைபாகமாகவும் கேதுவை இடுப்புக்கு கீழ் உள்ள வால் பாகமாகவும் கூறுவார்கள் குறிப்பாக ராகு ஆகிய கிரகம் தற்போது ராசியிலிருந்து மேஷராசியிலிருந்து ராசிக்கு மாறுதலாக இருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசிக்கு மாறுதலாக இருக்கிறார் வாக்கிய சித்தாந்தபடி வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ராகு கேது ஆகிய இரு கிரங்களும் மாறுதலாகி ராகு மீனராசிக்கும் கேது கண்ணிராசிக்கும் மாறுதலாகி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது ராகு மீனராசியிலும் கேது கண்ணிராசியிலும் சஞ்சாரம் செய்கிறது திருக்கணித சித்தாந்தப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலுனர் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கமான திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சியாகி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய ராகு மீனராசியிலும் கேது கண்ணீராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இந்த ராகு கேது ஆகிய இருக்கிறங்கள் மீனராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன் விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு ஆறு பன்னெண்டில் சஞ்சரித்த ராகு கேது திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டிலும் அடுத்து ஒரு ஒன்றரை வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றன ராகு கேது பயிற்சியின் மூலமாக கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும் பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய நான்காம் வீட்டில் சனி சஞ்சரித்து உங்களுக்கு அர்த்தாஷம சனி நடப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு கையாள்வது பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படும் பங்காளிகளிடம் ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பங்காளிகளை அனுசரித்து செல்வது உடன் பிறந்தவர்களிடம் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது குறிப்பாக உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மன கவலைகள் ஏற்படும் இந்த தருணத்தில் தற்போது குரு பகவானும் ஆறில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது தற்போது ஒரு சில நெருக்கடிகள் நீங்கள் எதிர்கொண்டாலும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகள் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் மே மாதத்துக்கு பிறகு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் தற்போது ஒரு சில ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் வேலையாட்கள் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வரும் நாட்களில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு சுப செலவுகள் அசையா சொத்து வகையில் சிறு சிறு பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு முதல் ஆறு மாதத்தை தாண்டிவிட்டால் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒரு ஒன்றை வருட காலத்திற்கு கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் முடிந்தவரை சற்று பொறுமையோடு இருப்பது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது ராகு ஐந்து சஞ்சரிப்பதால் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது உக்ர தெய்வங்களுக்கு பரிகாரங்கள் செய்வது ராகுகால பூஜையில் கலந்து கொள்வது அடுத்து குறிப்பாக ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது உங்களுக்கு அர்த்தாசம சனி நடப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும் இதன் காரணமாக நீங்கள் கருப்பு நிற வஸ்திரம் கொண்டு சனி தீபம் ஏற்றுவது கருப்பு நிற வஸ்திரத்தில் எல் விளக்கு ஏற்றுவது இரும்பு பாத்திரங்கள் போன்றவற்றினை மற்றவர்களுக்கு தானம் தருவது ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நேயர்களே இதுவரை உங்களிடம் விருச்சிகராசிக்கான ராகுகேது பேச்சு பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான ராகுகேது பயிற்சி படங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஜெம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்